ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ டு பி கிச்சன். நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை அப்படின்னா கூட ரெண்டே ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதுங்க, சூப்பரான இந்த குழம்பு நம்ம செஞ்சு அசத்திடலாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் டிப் பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வெந்நீரில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை கலந்துட்டு அதை வடிகட்டி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வெங்காயம் அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தவரம்பருப்பு 3 சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி கொட்டி வச்சுக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 15-20 மினிட்ஸாவது பருப்பு வந்து ஊறணுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வெந்தயம் சேர்க்கறதுனால சாம்பார் வந்து நல்ல வாசனையும் கொடுக்கும். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்கறது வந்து எதுக்கு அப்படின்னா நல்லா வந்து குழைய வேகும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் குக்கரில் வச்சிடுறேன். நம்ம இது ஆறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வந்து நான் 2 வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணக்கூடாது, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க, ஏன்னா இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து இதில் வந்து வெங்காயம் தான். ஸோ நல்ல வெங்காயம் வந்து நம்ம சாம்பார் ஊற்றும்போது வெங்காயம் பெருசாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மசாலா அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பானையில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் பெருங்காயத்தூளை வந்து நான் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வாசனை தான் மெயின் இதில். அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டோம் இதில் நம்ம. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த பச்சை வாசனை போகணும் உங்களுக்கு. நான் சைடில் என்ன பண்ணுறேன், ஒரு பாதி மூடி சின்ன மூடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் என்ன பண்ணோம், இது கூட வந்து லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து வதக்கிக்கணும் நம்ம. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கலர் விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு. இப்போ அதே வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சதில் வந்து போட்டிருக்கோம், அரைக்கிறதுல போட்டிருக்கோம், ப்ளஸ் நம்ம பருப்புலையும் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வெந்தயம் கொஞ்சம் போட்டால் போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். அப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு புளித்தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொட்டை புளியை ஊற வச்சுட்டு அந்த புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம சேர்க்க மாட்டோங்க, தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்க்க மாட்டோம். இப்போ புளித்தண்ணியை கொட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறிட்டுருக்கோம், நம்ம அதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வேக வச்ச பருப்பு கூட வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள் பருப்பு கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அந்த கொதிச்சுட்டு இருக்கிற புளித்தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வெங்காயம் புளித்தண்ணியோடு நம்ம சேர்த்துடலாம்.
இதில் நம்ம தேங்காயும் கடலப்பருப்பு சேர்த்துருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வந்து கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம அந்த மிக்சிலையும் அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, பருப்பு வேக வச்ச பாத்திரத்தையும் கொஞ்சம் கொட்டி நம்ம சேர்த்துக்கலாம். வாட்டர் கன்சிஸ்டன்சி மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தால் இனி சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து இது நல்லா வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த குழம்பு, ஒரு லைட்டாக கொஞ்சம் கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த பச்சை வாசனை மட்டும் நம்மளுக்கு போகணும் அவ்வளோதான். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கூடமே நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து லாஸ்டில் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது, கருவேப்பிலை மட்டும்தான். கருவேப்பிலை வந்து நான் மேலே தூவி விட்டுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காயம் அரைச்சிக்கொட்டி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.